அக்கறைப்பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலக்குச்சேனை கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியில் அமைக்கப்பெற்றுள்ள சுகாதார நிலைய கட்டடமானது அதிகாரிகளின் அசமந்த போக்கின் காரணமாக அழிவடைந்து வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அக்கறைப்பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலக்குச்சேனை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர். பல்வேறு வசதியின்மைகளுக்கு மத்தியில் வாழும் இந்த கிராம மக்களின் நன்மை கருதி இங்கு அமைக்கப்பட்ட சுகாதார நிலையமானது தற்போது பாவனைக்கு உதவாத வகையில் காணப்படுகின்றது. வைத்தியசாலை வசதிகளற்ற இந்த கிராமத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளின் சுகாதார நலன்களை கருத்தில் கொண்டு இக்கட்டடத்தில் சுகாதார நிலையம் ஒன்று இயங்கி வந்தது. வாரத்திற்கு 1-2 நாட்கள் இந்த சுகாதார நிலையத்தில் இலக்குச்சேனை மக்களுக்கான சேவைகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக இந்த சுகாதார நிலையம் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக இலக்குச்சேனை கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இலக்குச்சேனையில் உள்ள சுகாதார நிலையம் மூடப்பட்டமையினால் தற்போது இங்குள்ள கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளை கொண்ட தாய்மார்கள் தமது கிராமத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அக்கறைப்பற்ற வைத்தியசாலைக்கு சுகாதார சேவையினை பெற்றுக்கொள்வதற்காக சென்று வர வேண்டியுள்ளதாக அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். பல்வேறு வசதியின்மைகள் காணப்படுகின்ற இலக்குச்சேனை கிராமத்தில் வாரத்தில் 1-2 நாட்களாவது இயங்கி வந்த சுகாதார நிலையமும் மூடப்பட்டுள்ளமையானது அந்த கிராம மக்கள் மத்தியில் பாரிய விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார நிலையம் மூடப்பட்டமை ஒருபுறம் இருக்க, பல லட்சம் ரூபாய் நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடமானது தற்போது எதற்கும் பயன்படுத்தப்படாமல் சிதைப்படைந்த நிலையில் காணப்படுகின்றமை வருத்தத்திற்குரிய விடயமாகும். எனவே இலக்குச்சேனை சுகாதார நிலையத்தினை புனரமைப்பு செய்து அங்கு மீளவும் சுகாதார சேவையினை வழங்குவதற்கு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்பதே இக்கிராமத்து மக்களின் வேண்டுகோளாக காணப்படுகின்றது.